97 திராவிட இயக்கம் வந்து என்ன பண்ணாங்க, வந்தாங்க நம்மளெல்லாம் படிக்கிறதுக்காக ஃப்ரீயா செருப்பு கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, பஸ் பாஸ் கொடுத்தாங்க, பேக் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, இப்படி சைக்கிள் கொடுத்தாங்க. ஆமா, எல்லாத்தையும் கொடுத்து போய் படிங்க, படி படி படின்னு சொல்லி திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கப்புறம் படிக்க சொல்லி நம்மளை எல்லாம் வந்து முன்னுதாரமாக திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்கம். ஆமா, தோல 3 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி, ஆமா 5 கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி, அப்புறம் உயர்நிலை பள்ளி, எல்லாத்தையும் திறந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் போய் படிக்க வச்சாங்க. நம்ம எல்லாம் ஓரளவுக்கு படிச்சு மேல வந்தோடனே, ஆமா இப்ப சொன்னா, ஆமா முன்னாடி சொன்னியா, அதே இப்ப மோடி கொண்டு வந்தார், மோடி கொண்டு வந்தார் என்ன தெரியுமா? சரி அதை விடுங்க, சரி இதெல்லாம் முடிஞ்சா இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கண்டிப்பா என்ன பண்ணாரு, காலை உணவு திட்டம் ஒருபடி மேல போய் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. ஏன்னா அவசரமா அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, குழந்தைகளை வந்து காலைல உணவு கொடுக்க முடியல சொல்லி ஒரு சிறப்பான காலை உணவு திட்டத்தை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்தோம். தினமலன் ஒரு பத்திரிகை இருக்கு, தினமலம், அது மலர் இல்ல, தினமலம் ஒரு பாப்பா என்ன எதுனா தெரியுமா, எதுனா ரெண்டு வேலை சாப்பிட்டு கக்குஸ் ரொம்பதான். மாடல் கல்வியில தான் முக்கியத்துவம் கொடுக்க எப்பவுமே, அது மட்டும் இல்ல இப்ப அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய், பெண்களுக்கு 1000 ரூபாய் இலவச பஸ். ஆமா, நம்ம முதலமைச்சர் பண்றா, நம்ம பெண்களுக்கு எல்லாம் நம்ம முதல்வர் 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம மோடி ஒரே ஆளுக்கு 1000 கோடி கொடுத்துறாரு. எப்படி நம்ம முதல்வர் எல்லாருக்கும் 1000 கொடுத்தா இந்த மோடி ஒருத்தருக்கு மட்டும் 1000 கோடி அப்படின்னு பாருங்க. ஆமா, எவ்வளவு தெரியுமா, 25 லட்சம் கோடி. அடே அப்பா, வெறும் பெரும் முதலாளி இருக்காங்க, 28 முதலாளி, பெரும் முதலாளிகளுக்கு 25 லட்சம் கோடி கடனா குத்து வரா கடனா தள்ளுபடி பண்ணிருக்காங்க பாருங்க. வாரா கடனா தள்ளுபடி, நம்ம வந்து இப்ப கல்வி கடன் வாங்கிருக்கோம் இல்லையா, ஆமா தோழர், கல்வி கடன் வாங்கிருக்கோம், விவசாய கடன் வாங்கிருக்கோம், விவசாயிகள் எல்லாம் போராடுறாங்க. ஆமா, போராடுறாங்களா, வெளியில போய் போராடுறாங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க, எங்க கடனை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கறாங்க. தள்ளுபடி பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணி கோரி வைக்கிறோம், அதுவும் கிடையாது. ஆனா பெரும் முதலாளிகளுக்கு 25 லட்சம் கோடி மோடி அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிது. 20 லட்சம் கோடி, 25 லட்சம் கோடி. அடே அப்பா, சாதாரணமா இல்ல, விவசாயிகள் எல்லாம் போராடிக்கிட்டாங்க, போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு இன்னும் தீர்வு இல்ல, இன்னும் ஒரு விடுவி இல்ல. ஆமா, இப்ப நம்ம கல்வியில சொன்னோம்ல, புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காருல, ஆமா, அது என்ன தெரியுமா, புதிய கல்விக் கொள்கை 3வது படிக்கிற பையன் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். தோழர் என்ன தோல, 3வது படிக்கிறேன் ஒழுங்கா சிப்ப கழுத்தி உற்சாக போதுறது, அவனுக்கு பப்ளிக்கா ஏதுதான் ஆகணும், எப்படி என்ன சொல்றீங்க, அந்த கொள்கையை தான் சொல்லுது. அப்ப 5 பப்ளிக்கு 8 பப்ளிக்கு 10 பப்ளிக்கு 11 பப்ளிக்கு 12 பப்ளிக்கு. சரி, இத்தனை பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம்ல, ஆமா, சரி, இந்த 12வது எடுக்கிற மார்க் வச்சு மெடிக்கல்ல சீட்டு கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாங்க, முடியாது. ஏன் அங்க நீட்டுக்குள்ள வரணும்ல, அப்புறம் என்ன மைத்துக்கு இத்தனை எக்ஸாம் எழுதணும், கண்டிப்பா கேப்போமா, கேக்கமா, கேப்போம்ல, எங்க புள்ளைங்க எதிராக இத்தனை எக்ஸாம் எழுதணும், இவ்வளவு எழுதிட்டு அங்க நீட்டா உள்ள வரணும், கேப்போம்ல, நீட்டா நீட் என்னடா கேப்பான்னு கேட்டா, நம்ம புள்ளைங்க அரசு பள்ளியில படிக்குது. ஆமா, அரசு பள்ளி, ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம், ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம், அவர் கேக்குறது எழுத நம்ம கேப்பாரா, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல கேப்பாரா, அடப்பாவி, படிக்கிறது ஒண்ணு கேக்குறது ஒண்ணு. ஆமா, அதுக்கு தான் சொல்றாரு, நீங்க நீட் கோச்சிங் சென்டர் போங்க, அது ஏழைகள் பயன்பெறும் நீட் கோச்சிங் சென்டர். யோ, நான் சொல்ற போறேன், என்ன தோல, வருஷத்துக்கு 4 லட்சமா, வருஷத்துக்கு 4 லட்சம் தானே, 2வது வருஷம் எதுவும் உண்டு, அப்ப 8 லட்சம், 3வது வருஷம் எதுவும் உண்டு, அப்ப 12 லட்சம், 12 லட்சம் குத்து நம்ம காய்கறி விற கடை புள்ள எப்படி படிக்கும், எப்படி முடியும், டீ கடைக்காரன் வச்சிருக்காரு, எப்படி முடியும், ஒரு ஆட்டோ ஓட்டுற புள்ள எப்படி படிக்க முடியும், எப்படி 12 லட்சம் எப்படி படிக்க வைக்க முடியும், படிக்க கூட இல்ல, படிக்க கூடாதுன்னு கொண்டு வந்துக்கிறான், படிப்போம், ஆனா படிக்க கூடாது என்பதுதான் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கை, தலையாய நோக்கம், நோக்கம். ஆமா, இதைதான் நம்ம சொல்றோம், கல்வியில இப்படி நம்மள போட்டு சீரழிச்சு சீரழிச்சு இன்னைக்கு வந்து மெடிக்கல் மட்டும் இல்ல, நம்ம அம்மாசின்னு ஒருத்தர், அம்மாசி இந்த ஆளுநர் ரவி சேவகர், தமிழ்நாட்டுக்கு 2 போலீஸ்காரனோட தொல்ல, யார் அது, 2 IPS, யார் அது, ஒன்னு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இன்னொரு ஆளுநர் ஆர் என் ரவி, இந்த ரம்மி ரவி, ரம்மி ரவி, ரம்மி ரவியில டம்மி ரவி, இந்த 2 தான் இப்ப தொல்லைய தொல்லைய. ஆமா ஆமா, தோல ஆளுநர் கிட்ட தான் நம்ம தீர்மானம், அரசியல் சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு இந்த நீட்டை விளக்கணும் நம்ம அமிச்சா, கீழே போட்டு உக்காஞ்சிட்டாரு இந்த ஆளுநர் ரவி. ஆமா, கீழே போட்டு எனக்கு நான் சௌரியமா உட்காந்துக்கிறது உக்காஞ்சிட்டாரு, நம்ம அம்மாசின்னு ஒருத்தர், ஆமா, சேலத்துக்காரர், அவர் தான் இந்த ஆளுநர் மாளிகையில ஒரு மீட்டிங் நடந்தது, அவர் போய் நேருக்கு நேரா கேட்டாரு, நேருக்கு நேரா கேட்டாரு, யார், ஆளுநர் பார்த்து, ரவிய, ரவிய பார்த்து கேட்டாரு, கேட்டாரு என்ன கேட்டாரு, என்ன கேட்டாரு, என் பையனை இப்ப வந்து கவுன்சிலிங் முடிச்சு, கவுன்சிலிங் முடிச்சு நீட்ல பாஸ் பண்ணி நான் மெடிக்கல் காலேஜ் சேர்த்தா வந்துக்கிறேன், சேர்த்துட்டு தான் வந்திருக்கிறேன், நான் ஒரு அரசு ஊழியர், ஆமா, என்னால ஒரு 30 லட்சம் செலவு என் புள்ளைய படிக்க வைக்க முடியும், என்னால முடியும், ஒரு ஏழைப்பாள் எல்லாம் படிக்க வைக்க முடியாது, முடியாது, அந்த தீர்மானத்தை ஏங்க நீங்க உன்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு, கேட்டதுக்கு இந்த ஆள் என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு,
இந்த தெருல இருந்து இந்த தெரு ஒரு நாய் போச்சுன்னா ஆமா விடாதே குழந்தை அந்த தெருல நாய் கத்தும் கத்துமே ஆமா விடாது ஆமா அந்த மாதிரி அவருக்கு நேருக்கு நேரா கேள்வி கேட்டாரு என்ன கேட்டாரு நெவர் எவர் நெவர் எவர் அப்படினே நாய் மாதிரி உதயநிதி தான் கேட்டாரு இந்த வள்ளூர் கோட்டல கேட்டாரு ஆர்ப்பாட்டத்துல கேட்டார்ல ஹூ ஆர் யூ நீ யார் நீ யார் நீ யாரா நீ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ ஒரு போஸ்ட்மேன் தபால்காரன் ஆமா நீ உதயநிதி கரெக்டா கேட்டார் கேட்டார்ல நீ எப்படி முடியாதுன்னு கேக்குறேன் இங்க இந்த வார்டல ஒரு ரவி ஒரு கவுன்சிலர் என்ன ஜெயிக்க முடியுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள நீங்க கவுன்சிலர் போயிட்டீங்க ஒரு வார்டு மெம்பருக்கு நின்னு எங்க ஜெயிக்க சொல்லுங்க பாத்து ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது முடியாதே இந்த அதிகார திமிரை வெச்சி அதிகார திமிரு ஆனா நம்ம தமிழ்நாடு தான் சட்டமன்றத்தை ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஐயோ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நடையா நடந்தார் நடப்பயணம் போனார் அதை அந்த கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லுவாங்க தம்பி எதுக்கு தேவை இப்படி நடையா நடக்குது பாவம் மூலமோ என்னமோ ஏப்பா இப்படி ஒரு பக்கம் உட்கார முடியுதானே அப்படின்னு சொல்ல அப்படின்னு நீ அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல நடையா நடந்தாலும் சரி அப்படியே உருண்டாலும் சரி மன்சோர் சாப்பிட்டாலும் சரி இல்ல அழகு குத்தி நீ என்ன வேண்டுதல் பண்ணாலும் சரி சனாதன பருப்பு தமிழ்நாட்டுல வேகாது உங்க பருப்பு இங்க வேகாது வேகாது கண்டிப்பா வேகாது அதான் சொல்லிட்டோம் ஆமா அத மாதிரி இந்த சன கல்வியில எப்படி கொண்டு வந்துட்டாங்க ஆமா தோல ஆமா நம்ம அருந்ததிராயன் ஒரு எழுத்தாளர் அருந்ததிராய் எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளர் ஆமா தோல அவங்க தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நாட்டை ரெண்டு பேர் விக்கிறான் ரெண்டு பேர் வாங்குறான் அது என்ன தோல ரெண்டு பேர் யார் விக்கிறது ரெண்டு பேர் யார் வாங்குறது மோடியும் அமித்ஷாவும் விக்கிறான் அதானே அம்பானியும் வாங்குறான் இவங்க நாலு பேரு நாலு பேரும் குஜராத்காரன் அப்ப நாலு பேரும் திருடுங்க ஆமா அப்ப பாருங்க நாட்டுக்குள்ள நாய்கள் நரிகள் நால் வகை பேய்கள் நாட்டிய மாடுதடா மனிதன் போர்வையில் இருக்கிற பார்வையில் இருக்கிற நாங்கண்ட மிருகமடா அடையாரும் திருந்தலையே இதுக்காக வருந்தலையே அடையாரும் திருந்தலையே இதுக்காக வருந்தலையே நீயும் நானும் ஒண்ணு இது நிஜந்தா மனசுல என்ன பொய்யையும் புரட்டையும் கொண்டு இந்த பூமியை நல்ல நாலு பேர் சேர்ந்து பண்றாங்க கொள்ளடிக்கிறான் ஆமா நம்மளுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு ஆமா நம்மளுக்கு ஏர் இந்தியா இருக்குல்ல வித்துட்டானியா அதை வித்துட்டாங்களா ஆமா அட பாவிகளா போர்ட்ல சென்னை போர்ட்ல இருக்குல்ல நம்ம ஆமா அத அதானிக்கு வித்துட்டாங்க அது அதானிக்கா ரயில்வே இருக்குல்ல ஆமா அந்த ரயில்வே இருக்குல்ல ஆமா ரயில்வே வித்துட்டாங்க அது அதானிக்கா அப்ப மறுபடியும் இந்த போட்டாங்க இன்சூரன்ஸ் இருக்கு எல்ஐசி இருக்குல்ல ஆமா எல்ஐசி எல்ஐசி பங்கு வித்து அது போயிச்சா தனியார் மையம் பொதுத்துறை நிறுவனமே கிடையாது பூரா தனியார் மையம் தனியார் மையம் தனியார் மையம் எல்லாத்தையும் வித்துட்டா ஐயய்யோ எல்லாத்தையும் வித்து சரி இன்னைக்கு நம்ம கிட்ட அரசாங்கத்து கிட்ட ஆமா தோல அரசாங்கத்து கிட்ட ஒரு துறை இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்குது இல்லையா கேட்க முடியும் ஆமா படிக்க முடியும் இப்ப நம்ம போராட்டம் பண்றாங்களே ஆமா தோல சம்பளத்தை உயர்த்தி கொடு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்து அப்படின்னு போராடுவோம் போராடுவோம் அரசாங்கத்து கிட்ட இருந்தா போராட முடியும் இருந்தா தான் போராட முடியும் தனியார்ட்ட போச்சு வைங்க எப்படி போட முடியும் அவன் ஒரே நாள்ல மூட்டு போயிடும் ஒரே நாள்ல மூடிட்டு ஏன்னு கேள்வி கேட்க முடியாது எதுவும் பதிலும் சொல்ல முடியாது எல்லாத்தையும் பங்கு கூறு போட்டு வித்துட்டாங்க அவன் என்ன செய்வான் எனக்கு நஷ்டம் மட்டும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு அவன் மூடிட்டு போயிடுவான் மூட்டு போயிடுவான் ஆமா இதுதான் இன்னைக்கு தமிழா இந்தியா ஃபுல்லா கூறு போட்டு வித்துட்டாங்க இதுதான் இந்த மோடி வந்த சாதனை சாதனை ஆமா மோடி செஞ்ச சாதனையே இது மட்டும் தான் ஐயா வேற ஒண்ணே கிடையாது வேற ஒண்ணு இல்ல அப்ப இவர் அதானி அம்பானி இவங்களுக்கு மட்டும் தான் நாலு பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 140 கோடி பேர் இந்தியாவில இருக்காங்க ஆமா தோல 140 கோடி மேல நம்ம இந்திய மக்கள் இருக்காங்க இந்தியா இருக்கு இந்த நாடு நாலே பேர் கிட்ட தான் இருக்கு நாலே பேர் தான் இருக்கு இந்த நாடு இந்த நாடு பாருங்க ஆமா இவங்க செஞ்ச சாதனை என்ன சாதனைன்னு சொல்லி பட்டியல இட முடியாது ஐயோ ஐயோ ஒண்ணுமே பட்டியல இட முடியாது ஒண்ணுமே முடியாது சாதனை சாதனையா சொல்றது என்ன தெரியுமா ராமருக்கு நாங்க கோயில் கட்டோம் 500 வருட கனவு நாங்கள் கட்டிட்டோம் அந்த நாட்டுல பஞ்சம் இருக்காது பட்டினி பேல இருக்காது இருக்காது பசி இருக்காது இருக்காது எல்லாத்தையும் கட்டாங்க எல்லா தேர்தல் வந்தவொடனே ராமர் கோயில் கட்டணும் ஒரு பிரச்சாரம் ராமர் கோயில் மோடி 6 முறை படையெடுத்து வராரு ஆமதோல கொரோனாக்கு நிதி கட்டம் தரல எதுக்கு அதுக்கெல்லாம் வரமாட்டான் வெள்ளத்துக்கு நிதி கட்டம் தரல வரமாட்டான் தரமாட்டான் ஆமா நம்ம கடிதமா நம்ம முதலமைச்சர் எழுதினாரு ஆமா நேரா போய் கேட்டாரு அந்த அம்மா நம்ம மாமி மாமி நமக்கு வாச்சுக்குது பாரு ஒரு நிதியமைச்சர் அந்த அம்மா கேக்குது என்ன கேட்டாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா மாமி இருக்கோம் கேட்டது கண்டிப்பா நம்ம உதயன் தான் கேட்டாரு உங்க அப்பா ஒன்று சொத்தா கேப்பார் கட்டினா 29 பைசா தான் நமக்கு ஜிஎஸ்டி திருப்பி தரான் அது வம்பா கேட்டு வாங்குறது மாதிரி இருக்கு அது தமிழ்நாட்டுக்குன்னா ஏன் தரமாட்டான் ஆமா நம்ம வம்பா கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு ஆமா தோல ஆனா மத்த ஸ்டேட்லாம் 1 ரூபா கட்டினா 2 ரூபா
அவங்களுக்கு ஜிஎஸ்டியா தரான். அது ஏன் டாலர் ஒரு ரூபாய் கட்டினா 2 ரூபாய்? அவங்க அவங்க கவர்மெண்ட்ல நடக்குது இல்லையா, யூபி அந்த பகுதியில் எல்லாமே வந்து எல்லாம் வந்து சிஞ்சா போட்டா தருவாங்க, அவங்களுக்கு தருவாங்க. நம்மளுக்கு வந்து 29 பைசா தான் தரா. ஏன் நியாயமா இருக்கும்ல? ஆமா, வெள்ளத்துல பாதிச்சிட்டோம், நம்ம நிதி கேட்டா நம்மளுக்கு நிதி தரல இல்ல. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கேட்கணும், ஆமா தோழர், நம்ம ஓட்டு கேட்க வருவாங்கல்ல, வருவாங்க, வரப்ப கேட்கணும், கேட்கணும். தமிழ்நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச, தமிழ் மாணவர்களுக்கு என்ன செஞ்ச, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்ச, என்ன பண்ண, நம்ம கேட்ட எந்த நிதியும் தரல தரல. இதுதான் அநியாயம். அடிப்படை அத்தியாவசிய பொருள் வெங்காயம் விலை, தக்காளி விலை, பூண்டு விலை எல்லாம் ஏறிச்சு. எல்லாம் ஏறிச்சா ஒரு நிதியமைச்சர் பொறுப்பா எப்படி பதில் சொல்லணும்? பொறுப்பா சொல்லணும்ல, அதான் நிதியமைச்சர். ஆமா, அந்த அம்மா சொல்லுது, நாங்க வெங்காயம் சாப்பிடுறது இல்ல, நாங்க பூண்டு சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. நீ சாப்பிட்டானா செத்தான்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஓய், ஆமா, அதனால வந்து நம்ம மக்கள் விலைவாசி கேட்டா எப்படி பாருங்க, இந்த அம்மா பொறுப்பா இப்படி பதில் சொல்றாங்க. ஒரு நிதியமைச்சர் சொல்லக்கூடிய பொறுப்பு, நாங்க எதுவும் சாப்பிடுறது இல்ல. ஆமா, நீங்க செத்தானா இருந்தா என்ன? இப்போ இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல டீசல் பெட்ரோல் விலைக்கு அந்த அம்மா, ஆமா அந்த அம்மா அதே மாதிரிதான். தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம யாரையும் பிச்சை எடுத்து நம்ம வாழக்கூடாது, பிச்சை எடுத்து வாழக்கூடாது, வாழக்கூடாது. இந்த அம்மா இந்த மாதிரி தேர்தலில் போட்டிட்டா ஜெயிச்சு முதலமைச்சர் எம்பி ஆகுறாங்க இல்லையே, ராஜ்யசபால நேரா போய் நீ எம்பி ஆகுற, நேரா வந்து நீ வாடு உட்காந்துட்ட. ஆமா, என்ன தேர்தல் போட்டிட்டு நடக்குதுயா? நீ தைரியம் இருந்தா இந்த மாதிரி தேர்தலில் நின்னு போட்டிட்டு மக்களை சந்திச்சு சந்திச்சு ஜெயிச்சு நீ எம்பி ஆயிரு, அப்ப தெரிஞ்சிருக்கும் வீடு விட நடந்து போய் உன்னோட திமுரு பேச்சுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகுத்திருப்பாங்க. கண்டிப்பா புகுட்ட வேண்டும் மக்களை, கண்டிப்பா புகுட்ட ஆகணும். ஆமா, இது வந்து மோடியோட ஆட்சின்றது வந்து கண்டிப்பா. மோடினா இப்ப வந்து நம்ம வந்து நம்மளுடைய பெரியார் இயக்கங்கள்லாம் ஆமா முன்னேற்ற வந்து அரசியல் பிரிவு, பிஜேபி ஒரு அரசியல் பிரிவு கண்டிப்பா. பிஜேபி இயக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு.